ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை விட வந்து ரொம்ப வந்து பழமையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஸ்டடீஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து 1300 லைட் இயர் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு ஸ்டார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்டார் சிஸ்டம் பேர் பார்த்தீங்கன்னா V883 அப்படின்னு அந்த ஸ்டார்னு சொல்லலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்டார்லாம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது, அதை வந்து காட்டில் தரேன். ஏன்னா வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. இந்த மாதிரி வந்து அந்த டிஸ்கை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து கிடைக்குது. அந்த டிஸ்க் இருக்கக்கூடிய அந்த கேசியஸான இது இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சி தான் வந்து இந்த ஜேர்னல் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட வயசு சூரியனை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இப்போ கன்ஃபார்மாக வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும், நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். வாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த காஸ்மிக் ஜேர்னியில் இந்த வாட்டரை நோக்கிய பயணத்தில் வந்து ட்ராவல் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்றது கருதப்படுது. அது எர்த்தோட பார்த்தீங்கன்னா ஒரு துணைக்கோள் வந்து மோதுறதுனால தான் இந்த மூன் இருக்குல்ல நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட்க்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தில் 71% வந்து அதோடய வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானெட்டை கம்பேர் பண்ணும்போது மெர்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட். இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்தில் தான் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல கேள்விகள் வந்து சயின்டிஸ்ட் ஸ்டடியாக வந்து நிலவுது. இந்த இவ்வளவுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்திருக்க ஒரு மேஜரான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு, காமெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சார்ந்த விண்கல்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் வந்து சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு தியரி இருக்குது. இன்னொரு சாராக சயின்டிஸ்ட் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா சூரியன்கிட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம எர்த்துக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்கிறாங்க. இந்த ரெண்டாவது சொன்னல இந்த தியரி பார்த்தீங்கன்னா இந்த தியரிக்கு ஒரு மிஸ்ஸிங் லிங்க் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்படி வந்து இந்த அக்ரிஷன் டிஸ்க்கு சூரியன் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். சூரியன் ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த அக்ரிஷன் டிஸ்கில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஐஸோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமியோட கோரில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு கூற்று வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஸ்டடி இருந்திருக்கு. இதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல ரிசர்ச் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் வந்து முன்னெடுக்கப்படுது. எங்கே வந்து இந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அட்டகாமா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டெலஸ்கோப் வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. எல்எம்ஏ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோப்போட நேம் அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே அப்படிங்கிறத ஒரு டெலஸ்கோப். இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேலக்ஸியை பார்த்திங்கன்னா ஒரு நியூயோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா நம்ம பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா 1300 லைட் இயர் தாண்டி இந்த ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா V883 ஒரினோஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஃபார்மேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிஷன் டிஸ்க் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு அதுக்கு அவருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து பேபி ஸ்டார் ஃபார்மேஷன் ஆகிற ஒரு இதை வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அக்ரிஷன் டிஸ்கை அப்சர்வ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபினாமினாவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை விட பார்த்திங்கன்னா பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா இதை வந்து எப்படி வந்து அவங்க எக்ஸாக்டாக வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த அக்ரிஷன் டிஸ்க்குங்கிற டிஸ்க் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்க அந்த ஒரு டிஸ்கில் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து சுற்றி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்ச நிலமையில் இருக்குது. சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த உறைஞ்ச நிலமை அந்த சூரியனோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அந்த எல்லா அதில் பார்த்திங்கன்னா அது வந்து ஈட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகூல்ஸாக பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோப்பில் கண்டறிக்கப்படுறது. அந்த டெலஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ன மாதிரி வேணும் மாலிகூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா வாட்டரை பொறுத்த வரைக்கும் H2O தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அது மாதிரி தான். இங்கே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிட்யூரியம்
அந்த எச்சுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து டிட்டோரியமும் ஆக்சிஜனும் கலந்த ஒரு ஒரு விஷயம். இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ஹெவி வாட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கூட்டிருக்கே அந்த நான் செகண்ட் சொல்லியிருந்தால அந்த தேரி இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சூரியன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் ஷேப் ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் மெல்ட் ஆகி ஆஸ்ட்ராய்ட்ஸோ இல்லை வந்து காமெட்ஸோ அதெல்லாம் அதுக்கு வழியாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பெல் பண்ணப்பட்டு அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து வாட்டரை வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கூற்று வந்து பார்த்திங்கன்னா நிலவுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்கவரி மூலமாக பூமியோட அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா சூரியனை விட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழமையான ஒரு விஷயம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா சூரியனை விட பார்த்திங்கன்னா பூமியோட வாட்டருக்கான அந்த வயசு வந்து அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டடீஸில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து நிரூபிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த அக்ரிஷன் டிஸ்க் ஃபார்ம் ஆகுதுல்ல அது கூட பார்த்திங்கன்னா இந்த சன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது கூட பார்த்திங்கன்னா பிளானடரி சிஸ்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ராய்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூரிய நம்ம சோலார் சிஸ்டமே எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஆஸ்ட்ராய்ட்ஸு காமெட்ஸு நம்ம இருக்கக்கூடிய 9 பிளானட்ஸ்னு சொல்கிறோம்ல அந்த எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ அதே மாதிரி வாட்டரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கூற்று வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதோடய வயசும் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இந்த ஒரு விஷயத்தில். அதே மாதிரி இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிக வந்து கடினமான விஷயமாக தான் வந்து அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேஜராக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளவுடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெபுலா இருக்குன்னா அந்த நெபுலாவில் பார்த்திங்கன்னா க்ளவுடை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகல்ஸ் அப்சர்வ் பண்ணுறது அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிக்கலான விஷயமாக பார்க்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப வந்து எவ்வளோ வந்து கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து இப்போ சயின்ஸ் வளர வளர பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் டெக்னாலஜியும் பார்த்திங்கன்னா வளர்ந்துட்டுருக்கு. அது மூலமாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் தான் வந்து சூரியனை விட பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய தண்ணிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கே வந்து இருக்குன்னா நம்ம வந்து அந்த சோலார் சிஸ்டமில் பின்னோக்கி போகும்போது இந்த ஜூபிட்டரு இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பிளானட் ப்ளூட்டோலாம் இருக்குல்ல அந்த பிளானட்லலாம் பார்த்திங்கன்னா ஐசி வாட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஜூபிட்டரில் பார்த்திங்கன்னா பல மூன்கள்லாம் இருக்குது. எந்த யூரோப்பா அந்த மாதிரி மூன்லலாம் பார்த்திங்கன்னா அதோட ஐசி கிரஸ்ட்டு கீழெலாம் பார்த்திங்கன்னா தண்ணிகள் வந்து இருக்கும். கடலுக்கு பார்த்திங்கன்னா கடல் மாதிரி தண்ணி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்புகிறாங்க. பூமியை விட பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று மடங்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய நிலவில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து சயின்டிஸ்டால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வந்து சூரியனை விட பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பின்தங்கி இருக்கிறதுனால இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஐசி காமெட் ஐசி தண்ணிகள்லாம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பூமியில் அதுவும் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸில் கிட்ட இருக்க இந்த மாதிரி பிளானட்டில் இவ்வளோ தண்ணி இருக்கிறது பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விஷயத்தில் தான் நடந்திருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூரியன்கிட்டே இருந்தே தண்ணி வந்திருக்கணும் அந்த அக்ரிஷன் டிஸ்க் ஃபார்ம் ஆகுதுல அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிளானட் ஃபார்ம் ஆகும்போது அங்கேருந்து தண்ணி வந்திருக்கலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காமெட்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்னால எங்கேயோ இருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பூமிக்கு வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்க சயின்டிஸ்ட்டில் கண்டுபிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களோட அந்த கருத்துக்களை பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேருந்து வரவேற்கப்படுகிறது. இது போல் பார்த்திங்கன்னா பல ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக்இன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து பூமியோட வாட்டர் பார்த்திங்கன்னா ஏர்த்தை விட அந்த சன்னை விட பார்த்திங்கன்னா பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.